ஹை கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் அகெயின். இப்போது அடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் என்ன படம்னா, தீபாவளினால் நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ அடுத்து மூணாவதாக நம்ம ரிவ்யூ பண்ணுற படம் வந்து ப்ளடி பெக்கர். எல்லா அமரன் படத்துக்கு அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா நெல்சன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு, கவின் நடிச்சிருக்கிறாங்க. படம் எப்படி இருக்குது, ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு வித்தியாசமான ட்ரெய்லராக இருந்துச்சு. படம் எப்படி இருக்குது என்னென்னு பார்ப்போம். படத்தில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா பாசிட்டிவை விட நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவ் என்னங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு முதல் பாசிட்டிவ் வந்து ரெடின் கிங்ஸ்லி. அவர் வந்து அவரும் கவினும் சேர்ந்து படம் ஃபுல்லாகவே த்ரோ அவுட்டாக வராங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி உள்ளே வராரு. அவர் இருக்கிற சீன்ஸ் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸாக, நம்ம எப்போவுமே சொல்கிறது தான் நம்மளுடைய ரிவ்யூவில், பர்ஃபார்மன்ஸ் வைஸாக அதிகமான பர்ஃபார்ம் பண்ணிக்கிறது கவின் தான். நீங்கள் வந்து டாடா படத்தில் வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களோ, ஒரு அப்பாவாக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத, ஸ்டாரில் ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறார். ஒரு பெக்கராக, ஒரு பிச்சைக்காரராக வந்து அவரால் அந்த சுச்சுவேஷனுக்கு, அந்த இடத்துக்கு, அதுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன மூவ் பண்ணணும், என்னென்ன மாதிரி வந்து நம்ம நடிக்கணும், அதாவது அதை நடிக்கணும் மீன்ஸ் படத்துலேயே நடிக்க சொல்கிறாங்க, ஒரு பணக்காரனாக நடிக்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி சமயங்களில் எப்படி மூவ் பண்ணணும், எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஹோல்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரெண்டு ஒரு எமோஷனல் சீன்ஸ் இருக்குது, அவருக்கும் ஒரு பையனுக்குமான எமோஷனல் சீன்ஸ்னு சொல்லி ஒரு ரெண்டு சீன் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்பாய்லர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அவங்க மனைவி இறக்குறப்போ ஒரு சீன் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு 3 சீனில் வந்து மொத்தமாக ஸ்க்ரீன் வந்து ஹோல்ட் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கிறாரு கவின். அதுக்கப்புறம் படத்தில் பற்றி எதுவும் சொல்லணும் அப்படின்னா படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு டார்க் காமெடி மோட்லேயே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அது காமெடியாக சீரியஸாக அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து தெரியவே இல்லை கடைசி வரைக்கும். இது என்ன, எதை நோக்கி படம் போயிட்டுருக்கு, என்ன பண்ண போகிறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யார் யார் வந்திருக்கிறாங்கன்னா, படத்தில் வந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்கிறாங்க, ஆனால் நடிக்கிறாங்களா இல்லைனா வந்து அவங்க சும்மா வந்துட்டு போக சொன்னாங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் தான் படத்தை வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு வந்து ஒரு டோட்டல் ஸ்க்ரீனையுமே வந்து நம்மளை வந்து என்ன நடக்குனே தெரியலையே அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே படத்தை வந்து நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி படத்தில் வந்து மியூசிக்கை பற்றி சொல்லலாம். மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து ஒரு அந்த டார்க் காமெடி மோடுக்காக வந்து ஒரு த்ரில்லர் மியூசிக் வந்து கொடுப்பாங்க. அந்த மியூசிக் ஆக்ஷனும் சில எடிட்டிங் போர்ஷன்ஸும் வந்து நல்லா இருக்குது. என்னென்னா இன்டர்கட்டில் வந்து சில விஷயங்களை காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க, உங்கள் ஓடுறதா இருக்கட்டும், அந்த பக்கம் வந்து வேற ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுல அந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த டார்க் காமெடி இப்போ எல்லாருமே வந்து அதை வந்து இந்த டாக்டர் படத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருமே அதை கொஞ்சம் விரும்பியிருப்பாங்க. அந்த டாக்டர் படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். என்னென்னா நம்மளை வந்து ஒரு இது காமெடியாக சீரியஸாங்கிற ஒரு குழப்பத்திலேயே மாற்றி நம்மளை வச்சு ஒரு சில இடங்களில் சிரிக்க வச்சும் ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை எமோஷனல் ஆக்கியும் கொண்டு போயிட்டுருக்குறாங்க. ஓவராலாக அந்த படம் பார்க்கலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி நீ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்ச். நீங்கள் வந்து மற்ற படங்களை பார்த்துட்டு தீபாவளி டைம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த படத்தை வேணால் ஒரு தரம் பாருங்கள். கொஞ்சம் என்கேஜ் பண்ணும், சில இடங்களில் ரொம்பவே பொறுமையை சோதிக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த வியூவர்ஸுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு வாட்சாக இருக்கும் இந்த படம். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் பொறுமையை சோதித்து உங்களை வெளியனுப்புகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நான் சொல்ல முடியும். டூ சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி அகெயின். சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. பை ஹைஸ்.